சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் ரேஷன் கடைகளில் கொடுக்கும் பொருட்களை பெற முடியும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சாமானிய மக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை மாதம் மாதம் ரேஷன் கடைகளில் பெற்று வருகின்றனர் ரேஷன் கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் குறைந்த விலையிலும் அல்லது இலவசமாகவே அரிசி வழங்கி வருகிறது மேலும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்குவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுமார் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் உதவும் பொருட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அப்பொழுது அனைவரும் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகளில் நலத்திட்ட உதவி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இதுவரை இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆன்லைனில் புதிய குடும்ப அட்டை பெற விண்ணப்பித்தவர்களின் நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட இருக்கிறது இதனை அவர்களுக்கு தெரியும் பொருட்டு தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களின் மொபைல் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பி உள்ளது இதனை அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் சென்று பெற்று கொள்ளலாம் புதிய குடும்ப அட்டைகள் பெற விண்ணப்பித்தவர்களின் பலருக்கு இன்னும் குடும்ப அட்டைகள் பி ஆனாலும் நியாய விலை கடைகளில் அவர்களுக்கு தேவையான பொருட்களான அரிசி மற்றும் மற்ற சாமான்களை அவர்கள் பெற முடியும் என உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை செயலர் கூறியுள்ளார் மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடாக நடக்கும் சில பிரச்சனைகளை தவிர்க்கும் பொருட்டு அரசு செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்குள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு பணத்திற்காக விற்கின்றனர் என்ற புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் அதனை தடுக்கும் விதமான டிஎன்இபிடிஎஸ் என்ற ஆப்பை அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கான முக்கிய காரணம் குடும்ப அட்டைதாரர்கள் சிலர் மாதம் மாதம் தங்களுக்கு நியாய விலை கடைகளில் இருந்து கிடைக்கும் பொருட்களை பெறாமல் இருந்து விடுகின்றனர் இதன் காரணமாக அந்த பொருட்கள் ரேசன் கடைகளிலே தங்கி விடுகிறது இதனை அங்குள்ள பணிபுரியும் ஊழியர்கள் எடுத்து மற்றவர்களுக்கு விற்பனை செய்கின்றனர் அதனை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதுதான் இந்த டிஎன்இபிடிஎஸ் ஆப் இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் மற்றும் அந்தந்த நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்